தமிழ் விடுகதைகள் பாகம் 9. இந்த விடுகதைகளில் உங்களுக்கு எத்தனை விடுகதைகளுக்கு விடை தெரியும் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது, அது என்ன? தேங்காய். என்னை தூக்குவது எளிது, ஆனால் தூக்கி எறிவது கடினம். நான் யார்? இறகு. பசிக்கு நொங்கு தரும், வெயிலுக்கு விசிறி தரும், அது என்ன? பனைமரம். அக்கா சப்பானி, தங்கை நாட்டியக்காரி, அது என்ன? உரல் உலக்கை. தாடிக்கார அரசனுக்கு காடே சொந்தமா, அவன் யார்? சிங்கம். காயில் ஒட்டியது பழுத்ததால் பிரிந்தது, அது என்ன? புளியம்பழம். உழைக்க உழைக்க உடம்பில் தோன்றும், அது என்ன? வியர்வை. சொன்ன நேரத்துக்கு தொண்டைகளிய கத்துவான், அவன் யார்? எல்லாம். யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதை, அவன் யார்? கரப்பான் பூச்சி. மண்ணுக்குள்ளே வெள்ளை மீன், அது என்ன? முள்ளங்கி. வேலியில் இருப்பவன் 6 அடி நீள நாக்கு, அவன் யார்? ஓனா. எத்தனை பேர் ஏறினாலும் சலிக்காத குதிரை, அது என்ன? திண்ணை. உமி போல பூ பூக்கும், சிமிழ் போல ஹாய் ஹாய்க்கும், அது என்ன? நெல்லிக்காய். பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை, அது என்ன? ஆலமரம். பார்வைக்கு அழகுதான், பக்கம் வந்தால் அச்சம்தான், முத்தம் ஒன்று வைத்துவிட்டால் முடிந்து போகும் வாழ்க்கைதான், அது என்ன? நாகப்பாம்பு. காய் துவர்க்கும், பழம் இனிக்கும், மரம் வழுக்கும், அது என்ன? வாழை மரம்.
தண்ணீரிலே தலை நீட்டி காத்திருக்கும். கதிரவன் வரவு கண்டால் முகம் மலர்ந்துதான் இருக்கும். அது என்ன? தாமரைப்பூ. கருப்பு வெள்ளை ஆனால் புகைப்படம் இல்லை. நான் யார்? பரிக்குதிரை. மண்ணுக்குள் சுழலும் மருண் நிற பம்பரம். நான் யார்? பீட்ரூட். பச்சை நிற பெண்ணிற்கு உடம்பெல்லாம் முட்கள். அவள் யார்? கள்ளிச்செடி. குதிரை போல ஓட்டம் ஆனால் கோழி போல உருவம். அவன் யார்? நெருப்புக்கோழி. ஒன்றும் இரண்டும் கலப்பு, உள்ளங்கையால் பிடிப்பு, ஆவியிலே நடப்பு, ஆண்டவனுக்கு படைப்பு. அது என்ன? கொழுக்கட்டை. அரைச்சான் குள்ளனுக்கு கால்ச்சான் தொப்பி. அது என்ன? பேனா. உயரமோ உயரம், உடம்பிலோ புள்ளிகள், ஆடாது அயராது நிற்கும், விரும்பும் மரத்தில் மேயும். அது என்ன? ஒட்டகச்சிவிங்கி. பார்த்தால் கல், கல்பட்டால் நீர். அது என்ன? பனிக்கட்டி.